ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன், தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை இயக்குநரகம் அண்ணா நூலகம் பொது நூலகத்துறை இணைந்து உருவாக்கிய திட்டம் எது? ஆன்சர் இ கற்றல். இந்த திட்டம் எதுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ எல்லாருமே வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, யூபிஎஸ்சி பேங்க், ரயில்வே போன்ற எக்ஸாம்களை வந்து அதோட ஃப்ரீயாக கொஸ்டின் பேப்பர் வந்து அனலைஸ் பண்ணதுக்கோ அதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கோ தான் இந்த இது கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் கொஸ்டின், நகரங்களுக்கு இடையே சரக்குகளை எளிதாகவும் திறமையாகவும் கொண்டு செல்வதற்காக உருவாக்கிய செயலின் பெயர் என்ன? விடை ஆப்ட் ரூட். இதை யார் உருவாக்கினா அப்படின்னா, சென்னையோட ஐடிடியோட ஆசிரியர்களும் மாணவர்களும் முன்னாள் மாணவர்களும் உருவாக்குனாங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து எந்த இடைத்தரகருமே இல்லாமல் டைரெக்டாக வந்து டிரைவரையும் நுகர்வோரையும் வந்து இணைக்கிறதுக்கு தான் இது வந்து கொண்டு வந்திருக்கு. அடுத்த கொஸ்டின், தற்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 66 அதிகரித்துள்ளது. 15வது மத்திய நிதி ஆணையம் மூலமாக தமிழகத்தின் ஊரக பகுதிகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது? ₹836.97 கோடி. 15வது நிதி ஆணைய தலைவர் யார்? என் கே சிங். ஜாமிய இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இக்பால் குசைன். மணிப்பூரில் மைதை சமூகத்திற்கு ஆதரவாக ஆயுத குழுக்கள் உள்ளிட்ட 9 அமைப்புகளுக்கு மத்திய அரசு எவ்வித தடை விதித்துள்ளது? சட்டவிரோத செயல்பாடுகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் தடை விதித்தது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பழங்குடி மக்களின் மேம்பாட்டுக்காக வளர்ச்சி திட்டத்தை துவக்கியவர் யார்? பிரதமர் நரேந்திர மோடி. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் கௌரவமிக்க விருது எது? ஹால் ஆஃப் ஃபேம் விருது. இதில் வந்து 3 பேர் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா வீரேந்திர சேவாக், இந்திய அணியோட தொடக்க ஆட்டக்காரர். ரெண்டாவது யார்னா டயனா எல்டோஜி. இவங்க வந்து இந்திய மகளிர் அணியோட முன்னாள் வந்து கேப்டன். இவங்க தான் விருது பெறும் முதல் இந்திய பெண்மணியாக இருக்கும். மூணாவது வந்து அரவிந்தா டி சில்வா, இலங்கை அணி. இவங்க உலகின் நம்பர் 1 என்ற அந்தஸ்து தக்க வைத்து கொண்டவர் யார்? ஜோகோவிச். உலக சர்க்கரை நோய் தினம் நவம்பர் 14, தேசிய குழந்தைகள் தினம் நவம்பர் 14. பில்லிஜூன் கோப்பை டென்னிஸ் போட்டியில் உலக சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள நாடு எது? கனடா. சபரிமலை பக்தர்களுக்காக கேரளாவில் தொடங்கப்பட்ட செயலி எது? ஐஎன் செயலி. நெக்ஸ்ட் உங்களுக்காக ஒரு கொஸ்டின், ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை 2025 எங்கே நடைபெறும்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில் சொல்லுங்கள். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள்.